வணக்கங்க, இது டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எபிடிடிமல் சிஸ்ட், அந்த விரை பகுதியில் வர நீர்க்கட்டி பற்றி. இது நம்மளை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எபிடிடிமல் சிஸ்ட் அப்படின்றான் வந்து அந்த விரை பகுதிக்கு மேலே இருக்கிற ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர் எபிடிடிமல்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வர நீர்க்கட்டி. ஸோ இதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து இது எந்த வயசில் வேணால் வரலாம். இதுக்கு வந்து சிம்டம்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சைஸ் பெருசாகி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெருசாகுது, இல்லை அதில் எதாவது நீர்க்கட்டியில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை அடி எதாப்படுது, இல்லை ரத்தக்கட்டு ஆகுதுன்னா மட்டும்தான் சிம்டம்ஸு, பெயின் இல்லாட்டி ஒரு ட்ராகிங் சென்சேஷன், அங்கே இழுக்கிற மாதிரி இல்லை வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். ஸோ இதை வந்து நம்ம யூரோலஜிஸ்ட் கிட்ட போனோன்னா நம்ம வந்து ஒரு சில டெஸ்ட்டு சொல்லுவோம், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் அந்த விரை பகுதியில். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்கா, ரத்தக்கட்டு இருக்கா, இல்லை அதில் சிஸ்ட் மட்டும்தான் இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ரொம்ப சின்ன சைஸ், ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கீழே இருக்க சிஸ்ட் பெருசாக வந்து உங்களை தொந்தரவு பண்ணாது. அதுக்கு மேலே இருக்கும்போது இல்லை சிம்டம்ஸோடு வரீங்கன்னா அந்த சிஸ்டம் மட்டும் நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஜென்ரலாக வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியாக சின்ன ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். அந்த டியூப் ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து சதப்பரிசோதனைக்கு அனுப்புவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சர்ஜரி. இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னால் வலி வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை அந்த இடத்துல சின்ன ரத்தக்கட்டு மாதிரி வரலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டிசீஸு. இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா சர்ஜரி பண்ணால் இது குணமடைஞ்சிடும். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.